வணக்கம் மக்களே, இன்றைக்நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஜவான் படத்தோட அந்த ப்ரிவியூன்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வரைக்கும் ட்ரீசர்னானுங்க, ட்ரெய்லர்னானுங்க, மோஷன் போஸ்டர்னானுங்க, என் ஃபர்ஸ்ட் லுக்குன்னானுங்க, என்னென்னமோ சொன்னானுங்க. இப்போ ப்ரிவியூன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணுறானுங்க. பார்க்குறதுக்கு ட்ரெய்லர் மாதிரி தான் தெரியுது, எங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது, ட்ரீசர் ட்ரெய்லர் எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியுது. இதில் என்ன புதுவிதமான ஒரு முயற்சி பண்ணியிருக்கானுங்கன்றது தெரியல. நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். பட் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இதில் நிறையா இருக்குது. இந்த ஜவான் படத்தில் நம்மளுடைய முன்னோர்களை பற்றியும் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் கொஞ்சம் இன்டெரக்டாகவும் டைரக்டாவும் சொல்லிருக்கானுங்க. நம்ம முன்னோர்களை பத்தின ஒரு விஷயம் இதல பார்த்தேன். சோ அதை நம்ம சொல்லியே ஆகணும். அந்த பிரெயின், நம்ம பிரெயினை பத்தி நிறைய பேசியிருக்கோம். பிரெயின்லாம் எல்லாத்துக்கும் பிரச்சனை சொல்லியிருக்கோம். வலதுபுறம் இடதுபுறம் இந்த பிரெயினை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். இதை சிம்பாலிக்கா காட்டியிருக்கானுங்க. அதை பார்த்த உடனே இந்த வீடியோ பண்ணணும்னு வந்திருக்கேன். இல்லைன்னா மேபி இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்கு நான் வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தேன். இந்த வீடியோ பார்த்தோன்னே வீடியோ போடாமல் இருக்க முடியல. கண்டிப்பா இந்த வீடியோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே என்ன காட்டுறானுங்க பார்த்தீங்களா, ஒரு கிராமம், ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்க கிராமம், மேலே மின்னல் அடிக்குது, ஒரு மேக மூட்டமாக இருக்குது, கிட்ட நிலா இருக்காப்புல, நம்மால் அது மறைஞ்சிருக்காப்புல. சரி ஓகே, அந்த கிராமத்தில் இருக்க மக்களை ஏதோ ஒரு அச்சுறுத்தல் நடத்துது, யாரோ ஒன்று தாக்க வராங்க, அது தீவிரவாதி என்னமோ மேட்ரு, அது நமக்கு தேவையில்ல, ஆனால் ஏதோ ஒன்று தாக்க வராங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை பாருங்களேன், அந்த தெய்வத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது கையில் என்ன வச்சிருக்குன்றதை பாருங்க, அது என்ன கேரக்டர்னு பாருங்க, அது என்ன சாயத்தில் காட்டியிருக்காங்கன்றதை பாருங்க. இதை நான் டேரெக்டாக சொல்ல விரும்பல, நிறைய டைம் சொல்லியாச்சு, ஏகப்பட்ட இடத்துல சொல்லியாச்சு, நீங்களும் பார்த்துட்டீங்க. அவங்க கையில் இருக்கதும் அது என்ன சாமி அப்படின்றத தேடி பாருங்க, உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியும். கீழே படுத்திருக்கிறது யாரு அப்படின்றத தேடி பாருங்க, உங்களுக்கு என்னமே தெரியும். நான் சொல்லலை, நீங்கள் தேடிக்கோங்க. அடுத்த சார் பாருங்க, தில்லாலங்கடி படத்தில் நான் யாருன்னு சந்தானம் கேட்டு தெரியுற மாதிரி இங்கே ஜவான் கேட்டுட்டு இருக்காப்ல, ஐ மீன் ஷாருக் கான் கேட்டுட்டு இருக்காப்ல நான் யாருன்னு. அங்கே யாருன்னு கேட்ட அடுத்த செகண்டே ஒரு ஷாட் காட்டுறாங்க. அந்த ஷாட் தான் ரொம்ப முக்கியமான ஷாட்டு. அந்த ஷாட்டை நீங்கள் எதுனா நினைப்பீங்க, எல்லாம் மக்கள் பயந்து ஓடுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அங்கே நோட் பண்ணி பாருங்கள், எல்லாருமே இந்த லெஃப்ட் சைடு இருக்க கண்ணை மறைச்ச மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்க. நோட் பண்ணிங்களா, இந்த லெஃப்ட் சைடு என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ரைட் சைடு என்னன்னு சொல்லியிருக்கோம், உங்களுக்கே தெரியும். இன்னொரு தடவை சொல்கிறேன், ரைட் சைடில் இருக்கக்கூடிய பிரெயின் இருக்குல்ல, அது லெஃப்ட் சைடை இயக்குது. லெஃப்ட் சைடில் இருக்க பிரெயின் ரைட் சைடில் இருக்குது. ரைட் வந்து பாசிட்டிவ், லெஃப்ட் வந்து நெகட்டிவ். அப்போது அவனுங்க மூடி வச்சிருக்கிறது எதாவது மூடி வச்சிருக்கானுங்க உங்களுக்கு தெரியுதா? சிம்பாலிசமாக காட்டுறானுங்க அவனுங்க லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்டெரக்டாக காட்டுறானுங்க. ஓகே, அடுத்த ஷாட் பாருங்கள், நான் யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியை உண்டாக்குறாங்க. நான் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் ஹீரோக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கணும்ல, அதுக்காக ஒரு சில ஷார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஷார்ட்ஸில் நம்ம கடந்துக்குவோம், நமக்கு தேவையில்லை. இந்த படத்தில் ஹீரோவை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடல, நம்மளுடைய வரலாறு அதை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். எங்கள் அம்மாவுக்கு பண்ண சத்தியம் தானே, இல்லை பழி வாங்கணுங்கிற கோபமா? அவங்க அம்மாவுக்கு செஞ்ச சத்தியத்துக்காக இந்த வேலை பார்க்குறாரா, இல்லை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்துக்காக பண்ணுறாரா? பழி வாங்குறது அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கனாலே அது அங்கே போயிடும். பரம்பரை பரம்பரையாக பழி வாங்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்லலாம், 7000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்காக அப்புறம் இப்போ சண்டை போடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் இந்த ராமாயணத்தில் நின்னனால உங்களுக்கு தெரியல, அதுக்கும் மேலே வரலாறு இருக்கு ராஜா, அதை பற்றி உங்களுக்கு தெரியல. தேடி பார்த்தீங்கன்னா இவனுங்க எப்போ ஏற்பட்ட ஆட்கள்ன்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஒன்று புரிஞ்சுக்கோங்களேன், இப்போ ஒரு வன்மம் கக்கும் நேரம்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் இருக்கேன், என்னோடய ஜென்ரேஷனில் வந்து இப்போ எனக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு, எனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து நீ ரொம்ப புள்ளி பண்ணிகிட்டே இருக்குது, என் குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குது, அவங்க இருக்கனால நாங்கள் வாழ முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு மேலே எனக்கு ஒரு கால் புணர்ச்சி இருக்குது, என்னோட ஜென்ரேஷனுக்கு அடுத்தடுத்து இவங்க குடும்பத்தை அழிக்கணும்டா அப்படின்னு சொல்லி நான் பழக்கி விட்டுட்டே இருக்கேன். கதை மூலியமாகவோ, படங்கள் மூலியமாகவோ, இல்லை ஒரு டிராயிங் மூலியமாகவோ, இல்லை ஒரு ஓலச்சுவடிகள் மூலமாகவோ கடத்திக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதை அவங்க இந்த என் பரம்பரை படைச்சிக்கிட்டே வருது. இப்போது ஒரு 40-50 தலைமுறை தாண்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஆனால் இந்த கடத்துறது வந்து நிற்கவே இல்லை அப்படின்னா அந்த வன்மம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காதுல்ல, அதை தான் அவங்க காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் நம்ம இந்த குடும்பம் நம்ம பகச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றது. அங்கே தான் அவங்களுடைய மாஸ்டர் மைண்ட் வேலை பார்த்துருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா இவனுங்க கடத்துறத வெளியே தெரியாமல் காட்டிக்கிட்டானுங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க யாருன்றதே மறக்க வச்சிட்டானுங்க. ஐ மீன் எந்த ஆர்ஜின்ல இருந்து இவங்க வந்தாங்க அப்படின்றத மறைக்கிறது ரொம்ப மும்முரம் கட்டினானுங்க. இப்போ என்ன மேட்டர்னா, நான் ஒரு ஜென்ரேஷன் சொன்னேன்னா ஸ்டார்டிங்கில், அதேமாதிரி ஆப்போசிட்டில் ஒரு ஜென்ரேஷன் இருக்கா, அந்த ஜென்ரேஷனுக்கு அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு எதையுமே கடத்த விடலை. ஏன்னா கல்வியும் அவங்களுடைய வரலாறையும் சொல்லித்தரேன்னு சொல்கிற பேரில் சொல்லிக்கிட்டு இருக்கதே நான் தான். பேசுறது புரியும்னு நினைக்கிறேன், நான் கொடுத்த கல்வி, நான் கொடுத்த கட்டமைப்பு, நான் கொடுத்த அரசியல், இது எல்லாமே கொடுத்தது நான். உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறேன், நான் கொடுத்துருக்கேன். நான் எப்படி உங்களுடைய வரலாறையும் உங்களுடைய அந்த சந்ததியை கடத்த விட்டுருப்பேன், புரியுதா உங்களுக்கு? அதை தான் பண்ணியிருக்கானுங்க. அந்த ஆப்போசிட்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் நாம. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள், நான் தான் அவங்க.
அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க. உடனே ப்ரோ நீ அவங்க டீமா அப்படின்றாங்க, உங்களுக்கு ஒரு ஓமைக்காக சொன்னீங்க அவ்வளவுதாங்க. அடுத்து பாருங்க, நான் புண்ணியமா இல்ல பாவமா எல்லாமே இரட்டை தத்துவமா சொல்லுவாப்புல. புண்ணியமா பாவமா நல்லவனா கெட்டவனா அப்படியே சொல்லுவாப்புல. புண்ணியமா பாவமான்ற அப்படி இல்லை, புண்ணியம்னு சொல்றப்போ அம்பு காட்டுறாங்க, அந்த ஆரோ ஆரோ யார் வச்சிருக்காருன்றது உங்களுக்கு தெரியும், யாரோட ரெஃப்ரெஷன் அப்படி காட்டுறானுங்கன்றது தெரியும். அதுக்கப்புறம் பாவமானு காட்டுறப்ப பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் படுத்திருக்காப்புல, இங்கே முன்னாடி டைம் அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டு அந்த மணல் கடிகாரம் இருக்கு, கருப்பு ஃபுல்லாக அவர் போட்டிருக்க ட்ரெஸ்லாம் ஃபுல் கருப்பு, அது நம்மளை குறிக்கிது பாவமா, நம்ம பண்ணதெல்லாம் பாவமா. இது ரெண்டு தத்துவத்தை தான் அவங்க காட்டியிருக்கானுங்கண்ணா, அவனுங்க நாம அப்புறம் ரெண்டு கேரக்டர் தான் காட்டிட்டு இருக்கானுங்க, அவனுங்க நல்லவன் கெட்டவன் அப்படின்ற மாதிரி நாகர்கள் மனிதர்கள் இவங்க ரெண்டு பேரை வச்சு தான் இந்த படமே எடுக்கிறானுங்க. இந்த படமும் இல்லை எல்லாமே வரலாற்று நாயகர்கள் முக்காசு பேர் அப்படி தான், அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தன்மை தான் எனக்கு கம்மியாக இருக்கு. அடுத்த ஒரு ஷாட் பாருங்க, ஹீரோவா வில்லனா, ஹீரோவா வில்லனா அப்படின்னு கேட்குறாப்புல. இப்போ எந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு அப்படி தான் தெரியும். இப்போ நம்ம சைடில் பாசிட்டிவ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவாகவும் அவங்க வில்லனாகவும் தெரியுவாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுங்களுக்கு அவங்க ஹீரோ மாதிரியும் நமக்கு அம்மா வில்லன் மாதிரியும் தெரியும். இங்கே ராமன் இங்கே ராவணன் வச்சுக்கோங்களேன், ராமன் டீம்லேருந்து பார்க்குறவன் ஃபுல்லாக ராவணனை எதிரியாக பார்ப்பான், ராவணன் டீம்லேருந்து பார்க்குறவன்லாம் ராமனை எதிரியாக பார்ப்பான். புரியுதா உங்களுக்கு? இந்த பாலிடிக்ஸ் தான் ஆர்ஜின்லேருந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஆர்ஜின் ஆர்ஜின் சொல்கிறீங்களா ப்ரோ, அந்த ஆர்ஜின் எங்கேருந்து ப்ரோ ஆரம்பிச்சிச்சு? அதுதான் சொல்கிறேன், மனித குலத்தின் ஆதி வரலாறு தேடுங்க. நாம் யார், நம்ம முன்னோர்கள் யார், நம்மளை எதிர்க்கிற அந்த ஆதி கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் யார் அப்படின்றத தேடுங்க. அதுதான் உங்களுக்கு நிறைய விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜூஸு அப்புறம் இலுமினாட்டி சீக்ரெட் சொசைட்டி அப்புறம் வந்தேரியல் அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி ஒரு குட்டியோண்டு வட்டத்துக்குள்ள தான் சுற்றிட்டு இருப்பீங்க. அதுக்கு மேலே நீங்கள் தேடினீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியும். இந்த ஷாட்டுக்காக தான் இந்த நான் வீடியோவே பண்ணியிருக்கேன் ப்ரோ. அப்படி என்ன ப்ரோ இந்த ஷாட்டில் இருக்குன்றீங்களா, அவ்வளோ இருக்குங்க மேட்ரு. நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், நம்ம பேசின கருத்து எல்லாத்தையும் இந்த ஒரு ஷாட்டில் ஒரு டைலாகில் முடிச்சுட்டாப்ல. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கேரக்டர் நம்மளுடைய முன்னோர் கேரக்டர் ஃபுல் பிளாக்கு, அவங்க மறைச்சிருக்க ஃபேஸ் பார்த்தீங்களா, பதில் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் என்கிட்ட தேடினா எப்படி, ஏன்னா நீங்கள் தான் நான் ரைட் சைடை ஃபுல்லாக மறைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த கண் விஷயத்தில் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இப்போ ரைட் சைடில் இருக்க பிரெயின் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் பயன்படுத்துது. இப்போ இது ரைட் சைடு, இது நம்மளுடைய பிரெயின். இந்த பிரெயின் என்ன நம்ம பண்ணும், லெஃப்ட் கை லெஃப்ட் காலு லெஃப்ட் சம்மந்தப்பட்ட ஆர்கன்ஸ் எல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதே அப்படியே ஆப்போசிட்டாக லெஃப்டில் இருக்க பிரெயின் ரைட்டு சம்மந்தப்பட்ட ஆர்கன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும், கை இந்த காது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அப்போது அவங்க மறைச்சிருக்கிறது ரைட் சைடில் மறைச்சிருக்காங்க அப்படின்னா இந்த கண் இருக்கு பாருங்க, இது மட்டும் இங்கே விதிவிலக்கு. என்ன மேட்டர்னா இந்த மூலையும் சரி இந்த மூலையும் சரி இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடம் தான் இந்த கண். புரியுதா உங்களுக்கு? இன்ஃபினிட்டி, இந்த கண் தான் ரொம்ப பெரிய ஒரு சீக்ரெட்டு. மற்ற விஷயங்கள்லாம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு, இது மட்டும் ஏன் பிரியல் அப்படிங்கிட்ட, அதுவும் ரெண்டு கண்ணு தான் ப்ரோ இருக்குது, இது எப்படி பிரியலன்னு சொல்கிறீங்க? அது கிடையாது, இந்த ரெண்டு கண்ணுமே உள்ள ஒரு கனெக்ஷனில் இருக்குது. இந்த கண்ணை அதுவும் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த கண்ணை இது ஆக்சஸ் பண்ண முடியும். ஐ மீன் இந்த ரெண்டையுமே ரெண்டு பிரெயினும் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு விஷயம் டிசைனில் இருக்குது நம்மளுடைய ஹியூமன்ஸில். இந்த கண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் யூனிக்னஸ் இருக்குது இந்த உடம்புல. புரியுதா உங்களுக்கு? இது ரெண்டும் சேர்ற இடம் தான் இன்ஃபினிட்டி, அங்கே தான் 369 அந்த ஒரு சிம்பாலிசம் வருது. அந்த ரகசியத்தை நீங்கள் அப்புறம் தேடி பார்த்துக்கோங்க. இப்படி மறைச்சாங்கன்னா நம்ம முன்னோர்கள், இப்படி மறைச்சாங்கன்னா அவனுங்க, அப்படி பாயிண்ட் ஆஃப்ல இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இப்படி மறைச்சிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் காட்டுறானுங்க இந்த கேரக்டர், நம்மளோட முன்னோர்கள் கேரக்டர். இப்போ எல்லாருக்குள்ளே ஒரு சிலவங்க புதுசாக பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு கேள்வி வந்திருக்கும், ஏன்னா ப்ரோ இப்படி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோன்றீங்களா? பதிலை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா எப்படி? பதில் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்கிட்ட தேடினா எப்படி, ஏன்னா நீங்கள் தான் நான் ரெடி. பிரெயினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இருள் பயிற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும், உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரியும். ஆக்சுவலாக நாங்கள் பேசுகிறதே என்னன்றது அப்போ தான் புரியும். மேட்ரிக்ஸ் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லாம் ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து அந்த மேட்ரிக்ஸ்ன்ற வேர்ல்டை விட்டு வெளியே வாங்க. நான் சொல்ல வரது உடனே நீங்கள் ஒரு பாட்டில் படுத்துருக்கீங்க அப்படி இருந்துச்சுருங்க, அப்படி கிடையாது. கண்ணுக்கு மேலே ஒரு லேயர் போட்டிருக்கானுங்க, அந்த லேயரை மட்டும் பிரிச்சுருங்க, மேட்ரிக்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். உங்களை சுற்றி நடக்கிறவங்க ஃபுல்லாக என்ன பண்ணிட்டுருக்காங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். டைலாக்கை திருப்பிங்க அப்படிங்க. பதில் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் என்கிட்ட தேடினா எப்படி, ஏன்னா நீங்கள் தான் நான் ரெடி. புரிதா உங்களுக்கு? ஆதி வரலாறு திருப்பி ரிப்பீட் ஆக போகுது, புரிஞ்சுக்கோங்க. நம்ம முன்னோர்கள் திருப்பி வர போகிறாங்க, அவங்கள திருப்பி நம்ம தூக்கி வந்தாட போகிறோம். இவங்க நமக்கு அகேன்ஸ்டான ஒரு ஆட்கள் தானே ப்ரோ, இவங்களுக்கு ப்ரோ நம்மளெல்லாம் வச்சு படம் எடுக்கிறானுங்க, நம்மளை வந்து அப்படி தூக்கி பேசுகிற மாதிரிலாம் காட்டுறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்றதுக்காக தான் எடுக்கிறானுங்க. இது யாருக்காக எடுக்கப்பட்ட படம்னா அவனுங்களுடைய ஆட்களுக்கு. புரியுதா? இது அப்படியே ஆப்போசிட்டாக போட்டு பாருங்கன்னு புரியும். நடக்கிற எல்லாத்தையும் நிகழ்வுகளையும் நேரடியாக நீங்கள் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு என்னவா தெரியுதோ அது கிடையாது, அதுக்கு ஆப்போசிட்டாக எதிர்ப்புறமாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அப்போ தான் புரியும். நாங்கள் ஆல்ரெடி ரெடி தெளிவா. இந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மூன் நைட்டுன்னு சொல்லி ஒரு வெப்சீரிஸ் இருக்குது,
தயவு செய்து போய் செக் பண்ணுங்க. அந்த மூன்லைட்டுன்ற வெப் சீரிஸை செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும். அதுல நிறைய சீக்வன்ஸ் சொல்லுவாங்க, ரெண்டு கேரக்டரை காட்டுவானுங்க, மூணை பத்தி நிறைய விஷயம் சொல்லுவானுங்க, இந்த மூளையை கண்ட்ரோல் பண்ற விஷயங்களை பத்தி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அந்த மூன்லைட்டுன்ற வெப் சீரிஸ்ல. போய் பாருங்க, கண்டிப்பா பாருங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த கேரக்டர் தான் முருகு ஆற்றலை கிரகிச்சவன். ப்ரோ இவர் மூஞ்சி ஃபுல்லாக மூடி இருக்காருல்ல ப்ரோ, இதுக்கு காரணம் என்னன்னா இதை அவர் ஆக்டிவேட் பண்ணிடுவாரு. புரியுது அவங்களுக்கு, லெஃப்ட் ரைட் இல்லாமல் ரெண்டுக்கு சென்டர் வைக்கிறோம்ல, தேர்டையை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டு பிரெயினையும் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. அவன் தான் இந்த பிரபஞ்சத்தோட அதிபதி, அவன் தான் கடவுள், அவன் தான் உங்களுக்கு தலைவன். கேள்விப்பட்டிருப்பிய என் பேர். இந்த கேரக்டர் தான் முருகு ஆற்றில் முழுசாக கிரகிச்சவன். கையில் வச்சிருக்கிறத பார்த்தீங்கல்ல, அதுக்கப்புறம் பாருங்க, ஃபுல் மூஞ்சியும் மறைச்சிருக்காங்க இவங்கன்னு அப்புறம் காட்டவே இல்லை, நம்மளாம் அவங்களாம் காட்டலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே மேட்ரு என்னென்னா, இப்படி இப்படி காட்டுறது வந்து ரெண்டு பிரெயினையும் மாற்றி மாற்றி யார் யாரை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்களோ எது அதிகமாக ஆதிக்கம் இருக்கோ அதை காட்டுறது. பட் எதையுமே காட்டாமல் மொத்தமாக மூடியிருக்காங்க அப்படின்னா தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆகி அது மூலயமா மொத்த மொத்த பிரெயினையும் ஒரே கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருது. அதை கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட்லாம் இங்கே இருக்காது, சென்டர் தான். பதில் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன், என்கிட்ட தேடினா எப்படி, ஏன்னா நீங்கள் தான் நான் விஜய் சேதுபதி இருக்காப்ல, 800 அப்படின்ற படத்துல நடிக்கலான் இருந்தாப்ல, அதுக்கப்புறம் கழுவி கழுவி ஊத்தினோடனே ஓடிவிட்டாப்ல. தெரிஞ்சுக்கங்க, இந்த துரோகி எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, சினிமா காரியங்கள் நம்பாதீங்க சொன்னா கேளுங்க. சரி ஓகே பாருங்க, தீபிகா படுக்கும் இவங்கள சொல்லாம எப்படி இருக்க முடியும். இன்ஃபினிட்டி அந்த வேர்ல்டு கப் நடந்துச்சுல ஃபுட்பால், அதுக்கு முக்கியமான ஒரு ஆளை அவங்களை கூப்பிட்டுருந்தாங்க. இவங்களை பற்றி கொஞ்சம் தேடி பாருங்க, தெரியும் எதுக்கு இவங்களை கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்றத கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வெறும் இனிமேதான் ஆட்டமே. புரியுதா மக்களே, இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான், ஆட்டமே இனிமேதான் ஆரம்பிக்கிறான். நாங்கள் தலைவா, நாங்களும் இதை ரெடி ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் மட்டுமா அவைக்கணிங்க இருக்கீங்க, நாங்களும் அவைக்கணிங்க ஆகிட்டு தான் இருக்கோம். ஃபேக்கான ஆட்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரிஜினலான ஆட்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம்லாம் அவங்க படம் இங்கே ஓட்ட முடியாது. ஆதியில் நீங்கள் தோற்று போனதை மாத்துறதுக்காக மைக்ரோ சிப் கொண்டு வந்து மண்டையில் சொருகலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. வா முட்டி பார்த்துக்கலாம். பகை நான் விட்டு வச்ச பகை, எங்கேயோ எப்படியோ நிம்மதியாக வாழ்ந்துட்டான சின்ன பேராசையில நான் விலகி வந்த பகை, அந்த பகை எவ்வளவு யுகானாலும் தொடுத்துட்டே இருக்கும். அதை மொத்தமாக முழுசாக முடிச்சிடணும், நான் முடிக்கணும். முடிச்சிடுறேன். மோஸ்ட்லி இந்த ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பெண்களை தான் அதிகமாக காட்டியிருப்பானுங்க. ஹீரோ காட்டுனதை விட நிறைய பெண்களை தான் காட்டியிருக்கானுங்க. ஓகே, அது வேற இருக்கத்தக்க விஷயம் தான். ஆனால் இவனுங்க வைக்கிறானுங்க அப்படின்னா அது வேற ஒரு காரணம், அதை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அது என்ன வேற ஒரு கண்ணோட்டம் அப்படின்னா, ஆதியில் பெண்கள் தாங்க ஆளுமையே, பெண்கள் தாங்க எல்லாமே, அவங்ககிட்ட தாங்க எல்லாம் வந்திருக்காங்க. மூத்தோல் படிச்சிருப்பீங்க இல்லை, இந்த சூரிய வழிபாட்டாளர் 13 எபிசோட் போட்டிருக்கேன், பார்க்கல நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் காட்டும் போது சூரியன்லேருந்து காட்டுவாங்க, ரெண்டாவது அங்கேருந்து ஜம்ப் பண்ணும்போது இருட்டிலேருந்து காட்டுவாங்க. சூரிய சந்திரன் யார், இந்த சூரிய வழிபாட்டாளர்கள் அதை போய் பாருங்கள் திருப்பி. இந்த ஷாட்டை நான் சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்களே காட்டிட்டானுங்க, அவங்க மறைச்சிருக்க மாஸ்கை பார்த்துக்கோங்க, அவர் கையில் போட்டுக்கிற ரிங்கை பார்த்துக்கோங்க, அவர் என்ன சொல்ல வராரு, அவர் போட்டுக்கிற சட்டையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னா அந்த பிளாக் கலர் சட்டை நம்ம முன்னோர்கள்னு சொன்னேன்ல, அப்போ பிளாக் போட்டிருந்தாங்க, கருப்பு இருள் தான் நமக்கானது. ஆனால் இவனுங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, ரெட் கலர் போட்டிருக்கானுங்க, கையில் போட்டிருக்க ரிங்கை பாருங்கள், அவன் போட்டிருக்க அந்த மாஸ்க்கை பாருங்கள், எங்கே மறைச்சிருக்கான்றதை பாருங்கள். நான் வில்லனா நான் முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிற்க முடியாது ராஜா. ஆக்சுவலாக அவங்க நம்மளை மிரட்டுறாங்களாம், நான் அவர் வில்லனாக வந்து நின்னாங்கன்னா, ஐ மீன் அவங்க வில்லனாக வந்து நின்னாங்கன்னா அவங்க முன்னாடி எவனுமே நிற்க முடியாதான். ஆ ஓகே ஒத்துக்கிறேன், 1000 வருடங்களாக நீங்கள் அடிமைப்படுத்தி வாழ்ந்துட்டீங்க, எல்லாம் ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன் ஒழிஞ்சிக்கிட்டான்ட, நாங்களாம் மேலே தான் கிடக்கோம், ஏன் பாதாளத்துக்கு உட்காந்து சுழிஞ்சிக்கிட்டு இருந்த, வா மேலே வா, அங்கேருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்க, நீ வெளியே வா, வா நேரடியாக மோது வா. நீ எனக்கு எதிரி தானே, உனக்கு உங்களுக்கும் எங்களுக்கு தானே சண்டை, ஏன் அப்படி எங்காளில் வச்சே துரோகியில் வச்சு இந்த காசு பார்த்து இந்த மோகத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஓடுறானுங்களே, அவனுங்க மாதிரி கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஏன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க, ஏன் உங்களுடைய கலப்பை கொண்டு வந்து ஏன் ஆட்டம் ஆடுற, நேராக வா நேரடியாக சண்டை போடு, அப்போ தானே தெரியும் மேலேருந்து உன்னை என்ன பண்ணுறாங்கன்னு. அடிவாடுது பத்தலை, ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. 1000 வருடங்களா நீ அடி வாங்கி உள்ள போனது பத்தல, இன்னமும் வெளியே வர முடியாம உள்ள பதுங்கிட்டு இருக்க, நீ டைலாக் விடுற டைலாக் ஆடி வா பாத்துக்கலாம். இந்த ஷாட்டை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணணும், ஸ்டாப் ஸ்டாப்னு போட்டிருக்கோம், எல்லா இடத்துலயும் ஸ்டாப் போட்டிருக்கோம். முன்னாடி பாருங்க அந்த போர்டில் டைம் லூப் 8 போட்டிருப்பானுங்க, 80 போட்டிருக்கோம் ஸ்பீட் லிமிட்டடு, பட் என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது டைம் லூப். Oh, my God.
டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகி வந்திருக்காப்ல ஆள். இது என்ன மாதிரி ஒரு விஷயம்னு தெரியும். ஸ்டார்டிங்கில் ஒரு ஹீரோ வரப்பாப்பில் ஏதோ பண்ணியிருப்பானுங்க, பத்தான் படம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் ஹீரோ வரப்பாப்பில் ஏதோ ஒரு இதாகி அப்புறம் அவரே டெவலப் மாறுவாப்பில், அவங்களுக்கு எதிராக வேலை வைப்பாரு. அதான் கதை, வேற இன்னொரு கதை தான் இருக்கும். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடும் சொல்லவா, பறந்து செல்லவா. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனா ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக லைக்ஸ் அதிகமாக போடுங்க, அப்போ தான் அடுத்து ரெக்கமெண்டில் போகும் மக்களுக்கு. ஸோ அந்த உதவியை பண்ணி விடுங்க.